சிவதத்துவ சோம் சேனல் வழியாக எமது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிஷ சோம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகளிலேயோ தங்களுக்கான ஜாதக புலனை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும், சிவதத்துவ சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது அனைத்து வீடியோ பதிவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிற ஏப்ரல் 2022 ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ராகு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும், கேது பகவான் விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த பெயர்ச்சி அடுத்த வருடம் 10வது மாதம் 2023 வரை இந்த ராசிகள் அவர்கள் தொடர்ந்து சஞ்சரிப்பார்கள். அதற்கடுத்து அடுத்த ராசிகளாக கூடிய மீன ராசிக்கும் கன்னிராசிக்கும் செல்வார்கள். இந்த இடைப்பட்ட ஏப்ரல் 2022 அக்டோபர் 2023 வரை இந்த காலகட்டங்களில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகுக்கேது பெயர்ச்சி ஆகக்கூடிய பொதுவான பலன்களை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் பதிவாக மேசராசிக்கு இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். மேசராசி என்பவர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். பலன்களுக்கு செல்வதற்கு முன், பொதுவாக இந்த ராகுக்கேது பெயர்ச்சி என்பது உலகளவில் சில மாற்றங்களை உண்டாக்கும். ராகு பகவான் மேசராசிக்கு வரக்கூடிய காரணத்தினால் எரிபொருள்களில் விலைகளில் தாறுமாறான விலையேற்றங்கள் உண்டாகலாம். தங்கம் அதே போல முக்கியமாக உற்பத்தி பொருள்கள் கொஞ்சம் விலையேற்றம் தாறுமாறாக இருப்பது, மூலப்பொருள்களுடைய பற்றாக்குறை, மூலப்பொருள்களுடைய திடீர் விலையேற்றம், இது போன்ற விஷயங்களால் உற்பத்தி பொருள்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் பாதிக்கப்படலாம். கேது பகவான் துலாம் ராசிக்கு வரக்கூடிய காரணத்தினால், துலாம் ராசி என்பது சமாதான ராசி, சமாதானத்துக்கு முடிவு தரக்கூடியவர் வருகிறார். அதாவது கேது பகவான் என்பது தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி, நீதிபதி துலாம் ராசிக்கு வருகிறார். எனவே போருக்கு பின் சமாதானம், சமாதானம்ன்றது எப்போ உண்டாகும், போர் சூழல் உண்டான சமாதானம் உண்டாகும், சண்டைகள் உண்டாக சமாதானம் உண்டாகும். அது கேது பகவான் துலாம் ராசிக்கு வரும்போது சமாதானம் உண்டாகும். அதே போல அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தகராறுகள், நாடுகளுக்கு இடையிற்கூடிய தகராறுகள், அதே போல வியாபாரத்தில் நாடுகளுக்கு இடைக்கக்கூடிய தகராறுகள் போன்றவை எல்லாம் ஒரு சமாதானங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாகலாம். அதே போல நாடுகளுக்கிடையே வியாதிகளை கட்டுப்படுத்துவதற்குண்டான சட்டத்திட்டங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாகலாம். இதெல்லாம் பொதுவாக உலகத்தில் நடக்க போகிறது. இருந்தாலும் நம்ம முக்கியமாக நம்ம 12 ராசிகளுக்கு பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேசராசி என்பவர்களுக்கு முதல் நம்ம பார்க்குறோம். ராகுக்கேது பெயர்ச்சி பலன்கள், பலன்களை நான் ரெண்டு விதமாக பிரித்து தரப்போகிறேன். எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்கும், எல்லாத்துலேயும் நன்மை தீமை இருக்கும். அந்த வகையில் இந்த ராகுக்கேது பெயர்ச்சினால் நல்ல பலன்கள் என்னென்ன, அப்புறம் தீய பலன்கள் என்னென்ன, இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களுக்கு, சந்திரன் மேசத்தில் இருக்குமாறு பிறந்து ஜென்மராசியை மேசராசியாக கொண்ட அன்பர்களுக்கு, தங்களின் ராசிக்கு இரண்டாம் ராசியில் இருந்த ராகு பகவான் தற்போது தங்களின் ஜென்ம ராசிக்கே இப்போது வந்து சேர்வார். அதுபோல 8ஆம் ராசியில் இருந்த கேது பகவான் 7ஆம் ராசிக்கு இனி வந்து சேர்வார். இதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும்போது, மேசராசி அன்பர்களுக்கு பண விஷயங்களில் அவர்களுக்கு வர வேண்டியிருந்த நன்மைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இதுவரை இருந்திருக்கும். அந்த தடைகள் விலகி அந்த பண விஷயங்களில் உண்டாக வேண்டிய நன்மைகள் உண்டாகும். அதே போல குடும்ப சொத்தால் ஏதேனும் நன்மைகளுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தால் அது தடுக்கப்பட்டிருந்தால் அந்த தடைகள் விலகி இனி ஏதேனும் அதிலிருந்து நன்மைகள் நல்ல செய்திகள் உண்டாகலாம். அதே போல ஒரு மேசராசி அன்பர்கள் உயர்கல்விக்கோ அல்லது தான் கற்றிருக்கக்கூடிய கல்வியிலையோ தனக்கு இருந்த வலிமையோ ஒரு தடுத்து வைக்கப்பட்டது போல உணர்ந்தால் அந்த தடைகள் எல்லாம் இந்த ஆயுர்வேத பயிற்சியின் மூலம் விலகலாம். ஆன்மீக ரீதியான தொழில் செய்பவர்களுக்கு கைகூடி வராமல் இருந்த நன்மைகள் இனி கைகூடி வரலாம். அதே போல நிதி மற்றும் நிர்வாக ஆலோசனை கொடுக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கைகூடி வராமல் இருந்த நிதி சார்ந்த நன்மைகளும் இனி கைகூடி வரலாம். தொழிலில் வராமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெகுமதிகள், இன்சென்டிவ்ஸ் என்று ப்ரமோஷன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த தடைகள் இனி நீங்கி மெல்ல மெல்ல அதிலிருந்து நல்ல பலன்கள் மேசராசி என்பவர்களுக்கு உண்டாகலாம். இது அவருடைய ஜாதக பலத்தை பொறுத்து, சாபுத்தியின் பலத்தை பொறுத்து அந்தந்த விஷயங்களில் அவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அதே போல புதிய ஆதாயங்களை கண்டுபிடிப்பது, வரவேண்டிய கடன் பாக்கி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். இதுவரை செய்து வந்த தெய்வீக காரியங்களுக்கு நன்மைகள் இனி மெல்ல மெல்ல வரத் தொடங்கலாம். மனதை வாட்டி வந்த கவலைகள் மற்றும் அவமானங்கள் சற்று விலகலாம்.
அதே போல் பங்காளிகள் மற்றும் உறவினரிடம் இருந்து வந்த அல்லது அவர்களிடம் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடுத்து வரப்பட்ட விஷயங்கள், பண வரவுகளில் தடுத்து வர வைக்கப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இனி நீங்கி அவரிடமிருந்து பண வரவுகள் வர வாய்ப்புகள் உண்டாகலாம். உங்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை மற்றும் சிறப்புகளை இதுவரை உங்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிய விடாமல் புரிய விடாமல் தடுத்து வைத்திருந்த ராகு இந்த பயிற்சியின் மூலம் இடம் மாறுவதால் இனி உங்களின் நல்ல குணங்கள் மற்றும் சிறப்புகள் குடும்பத்தினரால் புரிந்து கொள்ளப்படலாம். சிலர் உங்களிடம் சொல்லிய பொய்களை இனி வெளிப்படையாக கண்டுகொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தின் பொருளாதார விஷயங்களில் இருந்த கவலைகள் மெல்ல இனி மாறலாம். தங்களின் ஜென்ம ராசிக்கு இப்போது கேது ஏழில் வருவதால் இதுவரை நீங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக கவனித்து செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். இதுவரை இனி கேது பகவான் ஏழாம் வீட்டிற்கு பயிற்சியானதற்கு பிறகு ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கவனிக்கும் விதம் சற்று மேம்பட்டதாக மாறும். எதையும் நன்கு கவனித்து செய்ய பார்ப்பீர்கள். கவனித்த காரியங்களை முடிப்பதற்கான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மேலும் சந்திக்கும் நபர்களிடம் தேவையான அளவுக்கு மட்டுமே பழகுவீர்கள். அதில் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் யாரோடு சேர வேண்டும் என்பதை அந்தந்த சமயங்களில் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு யோசித்து முடிவெடுப்பீர்கள். துலாம் ராசிக்கு வரும் கேது பகவான் தங்களின் சொந்த விருப்பத்திற்கு அல்லது இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் சுற்றத்தார் மற்றும் குடும்பத்தார்களின் சந்தோஷத்திற்கு மற்றும் திருப்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அதனால் உங்களுக்கும் வரவேண்டிய சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். அதே போல தங்களின் ஜென்ம ராசிக்கு இப்போது ராகு வருவதால் ஆதாயம் பெற வேண்டிய புதிய பயணங்கள் இனி உண்டாகலாம். அதே போல இதுவரை தள்ளி வைக்கப்பட்டிருந்த விஷயங்கள், அதே போல தொழிலில் வியாபாரத்தில் உங்களை ஒதுக்கி வைத்திருந்த காலங்கள் மாறி இனி அவர்கள் உங்களை அணுகி வரும் சூழ்நிலைகள் உண்டாகலாம். தொழில் துறையினர்களுக்கு தன்னிலையில் இருந்து சற்று வளைந்து கொடுத்து போய் அதனால் லாபம் ஈட்ட வேண்டிய நிலைமை உண்டாகலாம். இருந்தாலும் நல்ல திசா புத்திகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அப்படி வளைந்து கொடுத்து போவதனால் கூட அவர்களுக்கு எதிர்பாராத புதிய தொழில் வாய்ப்புகளோ அல்லது திடீர் லாபங்களோ கூட உண்டாகலாம். அதே போல தனது வியாபார எல்லையை விரிவாக்க அதற்கு வேண்டிய வாய்ப்புகளை தேடி முயற்சிப்பீர்கள். அதற்குண்டான ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல பேரம் பேசும் சூழ்நிலைகள் உண்டாகலாம். அந்த பேரம் பேசும் சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டாலும் கூட அதில் சில காரியங்கள் நன்மையாக முடியும். அதே போல மேசராசியை சார்ந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வணிகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றும் இந்த வர்த்தக கண்காட்சி நடத்துபவர்களுக்கு இனி ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கலாம். எதையும் கற்றுக்கொள்ளவோ அல்லது தெரிந்து கொள்ளவோ தயாராக இருக்க வேண்டும் இந்த சமயத்தில். அதே போல யங்ஸ்டர்ஸ் மே அட்டெண்ட் த நியூ அப்டேட் இன் த ஸ்டைல் ட்ரெஸ் அண்ட் அப்பியரன்ஸ். அது இந்த இளைஞர்கள் முதலில் நம்ம பார்க்க முடியும். இந்த இளைஞர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக மேசராசியை சார்ந்த இளைஞர்களுக்கு அவருடைய ஸ்டைலில் ட்ரெஸ்ஸில் அப்பியரன்ஸில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். நான் மேலே சொன்ன நல்ல பலன்கள் அந்த தனித்தனி ஜாதகத்தை பொறுத்து அந்த மேசராசி அன்புகளுக்கு நடக்கூடிய திசாபுத்தியின் பலத்தை பொறுத்து அந்தந்த விடயங்களில் அவர்களுக்கு நன்மைகளை உண்டாக்கலாம். அடுத்ததாக மேசராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் உண்டாகக்கூடிய தீய பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, பொதுவாக தீயவர்கள் அல்லது ஒழுங்கு இல்லாதவர்கள் தொடர்பு உண்டாக வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல திருமண விஷயத்தில் எடுக்கும் முயற்சிகள் காலதாமதமாக தான் கைகூடி வரும். நமக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருப்போம், ஆனால் விஷயம் காலதாமதமாக கைகூடி வரும். அதே போல ஆடம்பரமாக அல்லது உதாரித்தனமாக செலவு செய்ய ஆசை தூண்டும். அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் செலவு அதிகமாக செய்வீர்கள். செலவு அதிகமாக செய்யும் போது பணப்பை என்று சொல்லக்கூடிய பர்ஸுக்கு பாதிப்பு தான். கிண்டல் குறும்புத்தனமான செயல்களை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்களில். அதே போல அதிக நண்பர்கள் அதிக நேரத்தை உங்களுக்கு வீணாக்குவார்கள். அதே போல ஏற்கனவே பேசி வைத்த முடிவுகளை அல்லது விஷயங்களை
நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மாற்ற பார்ப்பார்கள். சிலர் புதிய குழப்பத்தை தூண்டிவிடவும் அதில் உங்களை வழியாக்கவும் வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தீவிர உணர்ச்சிகளை, அதேபோல் தீவிர உணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து விலகி இருப்பது தங்களுக்கு நன்மை தரும். ஜென்ம ராசியில் வந்திருக்கும் ராகு பகவான் ஒரு சில விஷயங்களில் உங்களை யோசிக்காமல் அவசரமாக முடிவெடுக்க தூண்டும். ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அவசரத்தனத்தால் அந்த விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு சிக்கல் உண்டாகும். அதே போல தங்களின் ஜென்ம ராசிக்கு இப்போது ராகு வருவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வளங்களை மற்றவர் பறிக்க பார்க்கும் சூழ்நிலைகள், நெருக்கடிகள் வரலாம். அவங்ககிட்ட இருந்த இதுவரை அவங்ககிட்ட இருந்த அந்த வளம் போன்ற விஷயங்கள், அதிகாரம் போன்ற விஷயங்கள் அடுத்தவர் பறிக்க பார்ப்பார்கள். அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிக அலைச்சல்கள் உண்டாகலாம். அதே போல ஒரு காரியத்தை பூர்த்தி செய்வதற்காக தேவையற்ற சில தியாகங்களை செய்ய வேண்டி வரலாம். அதே போல அருகில் இருப்பவர்களுடன் முரண்பாடுகளை தூண்டும் பேச்சுக்கள் வரலாம். சமாதானத்தை ஏற்படுத்த இணக்கத்துடன் பேசி சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதற்கு துலாம் ராசியில் வந்திருக்கக்கூடிய கேது பகவான் உதவி செய்வார். உணவை விற்கும் தொழில்துறையினர்களும் மற்றும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரி சுமையால் லாப பாதிப்புகள் அல்லது உணவில் தேவையற்ற கலப்படங்கள் உண்டாகி தங்கள் புகழுக்கு இலக்கு உண்டாக சிலர் முயற்சி செய்யலாம். அல்லது இயற்கையாகவே சில அதுபோன்ற சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம். அதனால் கவனத்தோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உணவுப் பொருள்கள் உற்பத்தி செய்பவர்கள், உணவு வியாபாரம் செய்பவர்கள் மேசராசியை சார்ந்த அன்பர்கள். அதே போல வெயில் கால பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களும் அதற்கான மூலப்பொருள்களை ஏற்படுத்தி கொள்ள மெனக்கெட வேண்டியிருக்கும். அதனால் சில விஷயங்கள் சமாளித்து கொண்டு போக வேண்டியிருக்கும். சிரமத்தை சமாளித்து கொண்டு போக வேண்டியிருக்கும். எரிபொருள் விலையேற்றங்களால் தங்களுக்கு சில பாதிப்புகளும் வரலாம். கேது ஏழில் வருவதால் கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் தேவையற்ற வாதங்களை தவிர்க்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும். தொடர்ந்து வாதங்கள் பிரதிவாதங்கள் செய்தால் கடைசியில் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ள தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உண்டாகிவிடும். அதே போல ஏதாவது கருத்தை தனது வாழ்க்கை துணை கேட்டால் அவர்களுக்கு ஒத்துப்போகும் விதமாக தலையை ஆட்டுவதுதான் தற்போதைக்கு புத்திசாலித்தனம். கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு லாபக்குறைவு உண்டாகலாம். பொழுதுபோக்கு மற்றும் திரைப்படம் போன்ற களிப்பூட்டும் விஷயங்களுக்கு போவதற்கு தடைகளோ அல்லது அந்தந்த பொழுதுபோக்கு திரைப்படத்துறை சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமான ரீதியாக சில பற்றாக்குறைகளோ இருக்கலாம். அது மெல்லதான் மாறும். துணி வியாபாரம், பொருட்களை வாங்கி விற்கும் கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு கவனம் தப்பினால் முதலுக்கு சில சிக்கல்கள் உண்டாகலாம். அந்த போட்ட முதலுக்கு கேற்ற லாபத்தை பெறுவதற்கு அதிக காலம் எடுக்க வேண்டி வரலாம். இந்த மேலே சொன்ன தீய பலன்கள் ஆகட்டும், அதுவும் கூட அவங்களுடைய தனித்தனி ஜாதகத்தை பொறுத்து, திசா புத்தியின் பலத்தை பலகீனத்தை பொறுத்து தான் அந்த தீமை பலன்களும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும். ஆக பொதுவாக மேசராசி அன்பர்களுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சினால் வரக்கூடிய நல்ல பலன்கள், தீய பலன்கள் என்ற இரண்டு பிரிவையும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பிரிவுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திரஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.